உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டான் தமிழொலி வழங்கும் சொற்சமர் நிகழ்ச்சியிலே இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது தேசத்தின் வளர் இளம் பேச்சாளர்களை வளர்த்தெடுக்கின்ற தமிழொலி வழங்கும் டான் தமிழொலி வழங்கும் சொற்சமர் நிகழ்ச்சி இன்றும் ஒரு பரபரப்பான அல்லது சுவாரஸ்யமான அல்லது எங்கள் சமூகத்திற்கு பிரயோசனமான நல்ல ஒரு விடியப்பரப்பு தொடர்பான வாத பிரதிவாதங்களை உங்களுக்கு எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு 8 மணிக்கு டான் தமிழொலி வழங்கும் இந்த சொற்சமர் நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு வருகிறது. காரணம், எமது நாட்டின் இளம் பேச்சாளர்கள் அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகின்ற தன்மைகளை பார்த்து பரவசிக்கின்ற அந்த பேற்றினை இன்றைக்கு எங்கள் தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மலையகத்தைச் சேர்ந்த இளம் இளைஞர்கள் இந்த சொற்சமர் களத்திலே இன்று பங்கு கொள்கிறார்கள். இன்று இந்த சொற்சமர் எடுத்தால் இருக்கின்ற விடியப்பரப்பு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கிறது. சுவாரஸ்யம் என்பதற்கப்பால் எங்கள் சமூகத்துக்கு பிரயோசனமான ஒன்று. ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து கையாளுகின்ற போது 4 விதமாக யோசித்து அதை கையாளுங்கள் என்று எங்களுடைய முன்னோர்கள், பெரியோர்கள், வீட்டிலே உள்ள மூதாதையர்கள் அடிக்கடி சொல்லுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை போல ஒரு கருமத்தை தான் இந்த சொற்சமர் நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பல தடவைகள் நிரூபித்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை நாங்கள் அடைய முயற்சி செய்கின்ற போது அந்த விடியப்பரப்பை 6 பேர் அல்லது 4 பேர் கலந்து ஆலோசித்து தர்க்கவாதங்கள் செய்து வாத பிரதிவாதங்கள் செய்கின்ற போது ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறைந்தபட்சம் அவர்களிடத்தில் ஒரு முடிவு வரும், அல்லது அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற சமூகத்தின் மத்தியிலே ஒரு விடிவு வரும். எனவே அந்த விடிவை நோக்கிய ஒரு பிரயத்தனமாகவும் எமது நாட்டின் இளம் பேச்சாளர்களை வளர்த்தெடுக்கின்ற நோக்கமாகவும் இந்த சொற்சமர் நிகழ்ச்சியினை உங்கள் டான் தமிழ் ஒலி திங்கள் தோறும் 8 மணிக்கு வழங்கி வருவது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அந்த வகையில் இன்று மலையக இளைஞர்கள் எடுத்தாளப் போகின்ற விடியப்பரப்பு என்னவென்றால், சமூக வலைத்தளங்களால் நாம் பெரிதும் அடைந்திருப்பது வரங்களா சாபங்களா என்பதுதான். சமூக வலைத்தளங்களால் நாம் பெரிதும் அடைந்திருப்பது வரங்களா சாபங்களா? இன்றைக்கு எங்கள் சமூகம் வரப்பிரசாதங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறதா அல்லது சாபங்களால் துவண்டு போயிருக்கிறதா என்ற ஒரு கவலை, ஒரு கவனம் இன்று மேலோங்கி இருக்கின்ற காலத்திலே இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது எங்கள் சமூகத்துக்கு வரமளிக்கிறதா இல்லை சாபங்களை அள்ளித்தெளிக்கிறதா என்பதுதான் இவர்கள் பேசப்போகின்ற விடயம். இந்த மலையக இளைஞர்கள் 2 அணிகளாக பிரிந்து இந்த விடியப்பரப்பை எடுத்தாள இருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியும் ஒரு பெரியவரை முன்னிறுத்தி தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த வகையில் பண்டிதர் மணி கணபதி பிள்ளை அவர்களுடைய பெயர் கொண்டு ஒரு அணியும், புலவர் மணி பெரியதம்பி பிள்ளையின் பெயர் கொண்டு இன்னும் ஒரு அணியும் தயாராக இருக்கின்றது. எனவே நாம் நேரத்தை வீணாக்காமல் நேரடியாகவே இவர்களுடைய பேச்சாற்றல்களை பார்ப்பதற்கு, செவிமடுப்பதற்கு, கவனிப்பதற்கு, அதை பார்த்து இவர்களுக்கு வரமளிப்பதற்கு, இவர்களை தட்டி கொடுப்பதற்கு, இவர்களை பாராட்டுவதற்கு இனி இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ரசனை நோக்கி வரப்போகிறது. அந்த வகையில் பண்டிதர் மணி கணபதி பிள்ளை அவர்களுடைய பெயர் கொண்டு வருகின்ற அணி சாபங்களைத்தான் சமூக வலைத்தளங்கள் எங்கள் சமூகத்துக்கு தருகிறது என்று சொல்லப்போகிறார்கள். அதே போல் புலவர் மணி பெரியதம்பி பிள்ளையின் பெயர் சொல்லி வருகின்ற அணி சாபங்களா? அதற்கு சாத்தியமே இல்லை. சமூக வலைத்தளங்கள் வரங்களைத்தான் அள்ளித்தளிக்கின்றன என்று சொல்லப்போகிறார்கள். இனி இந்த வரங்களைத்தான் அள்ளித்தளிக்கின்றன என்ற அணி புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை அவர்களுடைய பெயர் கொண்டு உங்கள் முன்னிலையில் இவர்கள் தோன்ற இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சொற்சமரை ஆரம்பித்து வைப்பதற்கான அந்த பணியினை நாங்கள் இப்போது வரங்களே என்று சொல்லுகின்ற அணியின் தலைவராக இங்கே கடமையாற்றப் போகின்ற கிருஷ்ணாவிடம் கையளிக்கின்றோம். கிருஷ்ணா, உங்களுடைய வாத பிரதிவாதங்களை இப்போது நீங்கள் முன்வைக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு மண்டூர் தந்த அற்புதமான புலவர் பெரிய தம்பி பிள்ளை, வடக்கிலே ஒரு கணபதி பிள்ளை போல் கிழக்கிலே ஒரு புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை. இவர் சுன்னாகம் குமாரசுவாமி புலவரின் மாணவராக திகழ்ந்தவர்.
ஆரம்பத்திலே தமிழ் ஆசிரியராக கடமையாற்றிய இவர் மட்டக்களப்பு சிசிலியன் பெண்கள் பாடசாலையிலும் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கின்றார். அது மாத்திரமன்றி மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலையிலும் இவர் விரிவுரையாளராக கடமையாற்றியிருக்கின்றார். இவரது படைப்புகளாக பகவத்கீதை வெண்பா, உள்ளதும் நல்லதும், மண்டூர் பதிகம் போன்ற பல்வேறு நூல்களை நாங்கள் சிறப்பாக கூறலாம். எனவே புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை அவர்களின் பெயரிலே இன்று எனது வாதத்தை நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். அந்த வகையிலே சமூக வலைத்தளங்களால் நாம் பெரிதும் அடைந்திருப்பது வரங்களே என்ற தலைப்பில் நான் இங்கு வாதாட முனைந்துள்ளேன். நடுவரவர்களே, இன்று மனிதனின் அடிப்படை தேவைகளுள் தொடர்பாடல் தேவை மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. ஆரம்பத்திலே உணவு, உடை, உறையில் என்று மாத்திரம் இருந்தது. இன்று அதையும் தாண்டி கல்வி, போக்குவரத்து, தொடர்பாளர் என்ற நிலைக்கு வளர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இளைஞர்கள் மாத்திரமன்றி சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் அனைவருமே இந்த சமூக வலைத்தள பயன்பாடு என்பது விரிந்தளவில் காணப்படுகின்றது. சமூக வலைத்தளங்களில் அப்படி என்னதான் எங்களுக்கு சாபம் இருக்கின்றது? எதுவுமே இல்லை. கெட்ட பாலில் இருந்து கூட சுத்தமான நெய்யை நாங்கள் இருக்கின்றோம். அதுபோல எத்தனையோ விடயங்கள் இருந்தாலும் அந்த சாபங்களிலிருந்து நாங்கள் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமூக வலைத்தளங்களிலிருந்து நாங்கள் எத்தனையோ வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இன்று கல்வியை எடுத்துக்கொண்டோமானால் கல்வியிலே மாணவர்கள் சுயக்கற்றலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் வெறும் ஆசிரியர்கள் கட்டாயம் இருந்தால்தான் ஒரு மாணவன் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒரு சமூக வலைத்தளம் அவனுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலே பல்வேறு விடயங்களை அவன் பெற்றுக்கொண்டு பலரின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதனூடாக தனது கல்வியை முன்னெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்று எமக்கு கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக, எம்மை வெளி உலகிற்கு நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு பிரதானமான ஊடகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் இன்று காணப்படுகின்றது. கருத்து சுதந்திரம் தெரிவிக்க முடியும். தனி மனிதனுக்கு கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் காணப்படுகின்றது. ஆனால் அந்த கருத்தினை தெரிவிப்பதற்கான ஒரு ஊடகம் சரியாக இதுவரை காலமும் அமைந்ததில்லை. எத்தனையோ தொலைக்காட்சிகள், வானொலிகள் இருந்தாலும் அதில் அடிமட்டத்தில் இருக்கும் அனைவருக்குமே அதில் சென்று நேரடியாக கருத்துக்களை கூற முடியாத நிலை இருந்திருக்கின்றது. ஆனால் இன்று அப்படி இல்லை. சமூக வலைத்தளங்களிலே விரும்பியவர் தனது கருத்துக்களை விரும்பியவாறு கூற முடியும். அது நல்ல கருத்துக்களாக இருக்கலாம், தீய கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் அதை எடுத்துக்கொண்ட விதம் அப்படி இருக்கலாம். ஆனால் கருத்துக்களை தெரிவிக்கும் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஒரு ஊடகம் இருக்கின்றது. அந்த ஊடகத்தினூடாக, இந்த சமூக வலைத்தளங்களினூடாக எங்களது கருத்துக்களை நாங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது தொழில்நுட்ப யுகம். இந்த தொழில்நுட்ப யுகத்திலே சமூக வலைத்தளம் என்பது எமக்கு எத்தனையோ வரங்களை அளித்தந்திருக்கின்றது. உறவுகள், எங்கோ இருக்கக்கூடிய உறவுகளை எங்கள் கண்முன்னே அவர்களை முகத்தை பார்த்து பேசும் அளவுக்கு இன்று எங்களது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. இந்த தொழில்நுட்பத்திலே சமூக வலைத்தளம் மிக பெரும் பங்கு வகிக்கின்றது. உதாரணமாக வாட்ஸ்அப்பின் ஊடாக, மெசேஞ்சர், யூடியூப், ஐஎம்ஓ, இப்படி எத்தனையோ விதமான சமூக வலைத்தளங்களை நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வலைத்தளங்களூடாக எமது தொலைந்து போன, எங்களை விட்டு தூர போன இந்த உறவுகளை நாங்கள் எங்களது அருகிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நடுவர்களே, எதிரணியில் இருக்கின்ற எனது நண்பர்கள் கூட இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் கூறுவது போல இந்த சமூக வலைத்தளங்களால் சாபங்களைத்தான் நாங்கள் அடைகிறோம் என்றால் எதற்காக இந்த சமூக வலைத்தளத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? எனவே அது எதிரணிகளுக்கும் தெரியும், எமக்கும் தெரியும். சமூக வலைத்தளம் என்பது சிறப்பான ஒரு வரங்களைத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என கூறி கருத்தினேன். ஆம், எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்வியலை பார்த்து கொண்டால் இந்த தொடர்பாடல் என்கின்ற தன்மைக்கு அதிகமான சிரமங்களை அவர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என்று அவர் ஆரம்பித்தார். அந்த தொடர்பாடல் என்பதற்கான ஒரு இலகு மார்க்கம், இலகு வழி இந்த நவீன தொழில்நுட்ப புரட்சியினால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களால் எமது மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஈடேறி இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் பல வரங்களை, வரப்பிரசாதங்களை அள்ளி தருகின்றன. அதை ஏன் இவர்கள் எல்லாம் சாபங்களாக பார்க்கிறார்கள்? சமூக வலைத்தளங்கள் சமூகத்துக்கு சாபத்தை தான் தருகிறது என்று சொன்னால், சமூக வலைத்தளங்களுடைய புத்தாக்க முயற்சிகள், அதனுடைய பெருகி வருகின்ற பல்வேறுபட்ட படிமங்களுக்கு சாத்தியமே இல்லை என்பது அவருடைய ஒரு உறுதியான வாதம். இவர்கள் மறுதளிக்கப் போகின்ற அணி சமூகத்திற்கு சமூக வலைத்தளங்கள் சாபத்தை தான் தருகிறது என்று சொன்னால், அவர்கள் ஏன் இன்னமும் இந்த சமூக வலைத்தளங்களை தங்களுடைய பயன்பாட்டில், வாழ்வியல் பயன்பாட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் நிச்சயமாக வரங்கள் அல்ல சாபங்கள் தான் என்று சொல்ல வருகின்ற அணியிடம் பொதுவாகவே எதிர்பார்க்க தோன்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிட்டிருக்கிறார் வரங்களே என்ற அணியினுடைய தலைவர் கிருஷ்ணா. இதற்கான பதிலை சொல்லுவதற்கு இப்போது பண்டிதர் மணி கணபதி பிள்ளை அவர்களுடைய பெயரை முன்னிறுத்தி வருகின்ற இந்த அணியினுடைய தலைவர் என் சுரேன் என்ன வாதத்தை முன்வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம்.
என் அன்னையின் பாதம் பணிந்து இங்கே இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியின் நண்பர்களுக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அணியானது ஈழத்து மரபு வழி தமிழறிஞர்களிலே முக்கியமானதாக விளங்கிய பண்டிதமணி கணபதி பிள்ளையின் பெயரை தலைப்பா அணியின் பெயராக எடுத்துள்ளோம். தனக்கென மாணவர் பரம்பரை ஒன்றை உருவாக்கி ரசனை முறை திறனாய்வு ஈழத்திலே வளர்த்தவர்களில் முக்கியமானவர் இவர். இவரது இலக்கிய வழி அன்பின் ஐந்தினை கம்பராமாயண காட்சிகள் போன்ற நூல்கள் முக்கியமானவை. நவீன பாரதம் என்ற கதையும் எழுதியுள்ளார். காலம் கடந்தும் வாழும் ஒரு பண்டித முறை தமிழறிஞராக பண்டிதமணி கணபதி பிள்ளை நம்மோடும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய பெயரை அணியின் பெயராக எடுப்பதில் நாங்கள் பெருமை கொள்வதோடு எங்களுக்கு வழங்கப்பட்ட அணியின் தலைப்பானது தற்காலத்திலே சமூக வலைத்தளங்களால் நம்மவர் அடைபவது வரங்களா அல்லது சாபங்களா? நடுவர்களே, பெரும்பாலும் அது சாபங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் வாழ்கின்ற சிலர் பெரும்பாலும் நேரத்தை செலவழிக்கிறார்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை. இன்றைய காலத்தில் நமக்கு நேரம் கிடைப்பது மிகவும் அரிது. அந்த கிடைக்கின்ற நேரங்களையும் சமூக வலைத்தை பயன்படுத்துவதற்காகவே பயன்படுத்துகின்றார்கள். அமெரிக்காவிலே கெலிஃபோர்னியா என்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வினை மேற்கொள்கின்றது. அந்த ஆய்வின் முடிவில் சாதாரணமாக ஃபேஸ்புக் ட்விட்டர் பயன்படுத்துகின்ற நபர்களில் மாதத்துக்கு 45 மணித்தியாலங்கள் அதற்காக செலவிடுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நடுவர்களே, முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், ஒரு மனித வளம் 45 மணித்தியாலங்கள், அதாவது 2 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக வலைத்தளங்களை நோக்கி செயற்படுகிறது என்றால் அது எவ்வளவு பாரதூரியமான விடயங்கள். நம்முடைய எதிரணி நண்பர் அருமையாக சொன்னார், தூரத்திலே இருக்கும் நமது உறவினர்களை அருகிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றது, நண்பர்களை அருகிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றது என்று. ஆனால் அருகில் இருக்கின்ற உறவுகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அருகில் இருக்கும் அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, நமது பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கின்றோம். உதாரணமாக நடுவரவர்களே, எனது அம்மாவுக்கு பிறந்தநாள் என்று வைங்கள். தற்காலத்தில் என்ன செய்கிறார்கள்? படத்தை எடுத்து என்னுடைய உன்னதமான தாய்க்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று ஒரு படத்தை போடுகின்றார்கள். ஆனால் தாய் எதிர்பார்ப்பது மகனுடைய அன்பான வாழ்த்துக்களையும் என் அருகிலிருந்து வாழ்த்துவதையும் தான். ஆனால் இன்று பெரும்பாலும் அதை இழக்கின்றார்கள். அதனூடாக அவருடைய உறவு பேணப்படாமல் போகின்றது. பெரும்பாலும் இன்றைய காலத்தில் ஒரு வீட்டு சூழலில் உரையாடலை தவிர்த்து அவரவர்கள் தனக்கென தொலைபேசி வைத்து கொண்டு சமூக வலைத்தளங்கள் ஈடுபடுவதே அதிகம். அடுத்ததாக நடுவர் அவர்களே, அந்தரங்கம் என சொல்லப்படும் நம்முடைய தனிப்பட்ட விருப்புக்கள் எண்ணங்கள் வந்து வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்று பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள் என்பது வெறுமனமே வியாபார தளமாக செயற்படுகின்றது. அந்த வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு விளம்பர தளமாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கலாம், நாம் லைக் போடுகின்றோம், அதாவது நமது விருப்புகளை தெரிவிக்கின்றோம், நமது கருத்துக்களை தெரிவிக்கின்றோம் என்று. அதை எல்லாம் நிர்ணயிப்பது ஏதோ ஒரு நிறுவனம், ஒரு சக்தி வெளியில் இருந்து அதை நிர்வகித்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நடுவரவர்களே, இப்பொழுது நாம் போடுகின்றோம், நாளை நான் ஒரு கடிகாரம் வாங்கப் போகிறேன் என்று நம்முடைய விருப்பை அல்லது நமது தகவலை வாட்ஸ்அப் என்ற ஒரு ஊடாக நம்ம வெளிப்படுத்துகின்றோம். அந்த தகவல் வந்து பெரிதொரு நபர் ஒரு சக்தி வந்து அதை இனங்காண்டு கண்டு கொண்டிருக்கிறார். உடனாக யூடியூபோ அல்லது ஃபேஸ்புக்கோ போய் சென்று பார்த்தால் நமக்கு அது காட்சி பொருளாக விளம்பரமாக நமக்கு வரும். நம்மளுடைய செயற்பாட்டை, நம்மளுடைய எண்ணங்களை எவனோ ஒருவன் நிர்ணயித்து கொண்டிருக்கிறான் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக. அடுத்ததாக செல்ஃபி மோகம். இந்த செல்ஃபி மோகத்துக்கும் சமூக வலைத்தளத்துக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். நடுவர்களே, உதாரணமாக பிரான்சிலே ஒரு மலையிலிருந்து ஒருவர் புகைப்படம் எடுத்தவாறு தவறி விழுந்து இறந்து விட்டார். அவருடைய நண்பர்கள் அதன் பின் கூறினார்கள், இவர் இன்றைய நாளில் ஃபேஸ்புக்கு இதை பதிவிடுவதற்காகவே தான் அங்கு சென்றார் என்று. அதுதான் செல்ஃபி மோகம் என்பது சமூக வலைத்தளங்களுக்கு போடுவதாக சென்று இறுதியில் மரணத்தையே தருகின்றது. சுரேனுடைய வாதம் கவனிக்கக்கூடிய பல கருத்துக்களை மிக கவலையோடு அவர் தெரிவித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகங்களிலே, சமூகத்திலே வாழுகின்ற மக்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தொடங்கியிருந்து அவர்கள் தங்களுக்குள்ளே தொலைத்து விடுகிறார்கள் என்பதுதான். தங்களுக்கு அப்பால் என்ன நடக்கிறது, தங்கள் வீட்டிலே யார் வசிக்கிறார்கள், தங்களோடு வீட்டிலே வாழ்கின்றவர்களுடைய விசேஷங்களை அவர்கள் நேரடியாக அவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு
ஒரு ஆலிங்கனம் மூலமாகவோ அல்லது ஒரு பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்துகின்ற தன்மையிலோ அந்த சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தை கூட இந்த சமூக வலைத்தளங்கள் விழுங்கிவிட்டன. உதாரணத்துக்கு அவர் சொன்னது இந்த முகநூல். இந்த முகநூலிலே ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலே இந்தெந்த தினங்களிலே யார் யார் பிறந்திருக்கிறார்கள் என்பதை முகநூல் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஞாபகப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு வாழ்த்துக்களை தெரிவிக்கப் போகிறீர்கள் என்பதிலும் கூட உங்களுடைய சுதந்திரமான அந்த வாழ்த்தை தெரிவிக்கின்ற தன்மைகளுக்கு அப்பால் அவர்களே சில டெம்ப்ளேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சில வாழ்த்துக்களை அவர்களே அங்கே வைத்திருப்பார்கள். அதிலே ஒன்றை தெரிவு செய்து கொண்டு, அது சில வேளை வார்த்தைகளாக இருக்கும், சில வேளை அது குறியீடுகளாக இருக்கும். ஒரு 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 பரிசை கொடுக்க விரும்புகின்றவர்களுக்கு கடையிலே போய் பரிசு வாங்க தேவையில்லை, பரிசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படங்களை முகநூல் குழுமம் கொண்டிருக்கும். அதை தெரிவி செய்து கிளிக் செய்துவிட்டால் அது பிறந்த நாளைக்குரியவர்களிடம் போய் சேர்ந்து விடுகிறது. இப்போ அதற்காக கடைகளுக்கு சென்று பரிசுகளை வாங்கி கொண்டு போய் அவருடைய கையிலே கொடுத்து அவரை ஆலிங்கனம் செய்து அன்பை வெளிப்படுத்துகின்ற அந்த பரஸ்பர உறவு நிலை என்பதை இந்த சமூக வலைத்தளங்கள் விழுங்கிவிட்டது என்பது சூரியனுடைய கவலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த செல்வி மோகங்களால் பலர் தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அவயவங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய தொடர் கவலையை தெரிவிக்கிறார். வரங்களா சாபங்களா ஒரு சமூகத்திற்கு சமூக வலைதளங்கள் தருகின்றன என்று பார்க்கின்ற போது சாபங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் தானே அதிகம். அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்ற போது வரங்களை நாங்கள் எப்படி சிலாகித்துக் கொள்வது என்பதுதான் சூரியனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதுவும் நியாயமாகத்தான் தோன்றுகிறது. இனி இதற்கான பதில் என்ன, எதிர்த்தரப்பிலிருந்து வரப்போகிறது என்பதை அறிவதுதான் எல்லோருடைய ஆவலாக இருக்கிறது. நாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம், காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். டான் தமிழொலி வழங்கும் சொற்சமர் நிகழ்ச்சியினை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று எங்கள் சமூகங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் வரங்களை தருகிறதா அல்லது சாபங்களை தருகிறதா என்ற ஒரு பிரியோசனமான விடயம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வாத பிரதிவாதங்களாக தருவதன் மூலமாக தங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்தெடுப்பதற்கு டான் தமிழ் ஒளி தருகின்ற களத்தை மிக கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மலையகத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள். அந்த வகையில் வரங்களே என்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் இப்போது தன்னுடைய வாத திறமையும் தன்னுடைய பேச்சாற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கிறார். புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை அவருடைய பேரை முன்னிறுத்தி வருகின்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் எஸ் புவனேஷ். இப்போது நடுவர் அவர்களுக்கும் உலக எங்கும் செறிந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்றைய தினம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க தலைப்பானது சமூக வலைத்தளங்களில் நாம் பெரிதும் அடைவது வரங்களே. தலைப்பிலேயே இருக்கிறது எங்களுக்கு வரம் என்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, சிறந்த கருத்துக்களை எங்களால் முன்வைக்க முடியும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு கருத்தினை முன்வைக்கின்ற போது அது ஒரு 10 பேருக்கு சென்றடைவதே கடினமான ஒன்று. தற்போது அத கருத்தை ஒருவருக்கு ஒருவர் தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அந்த கருத்தை உங்களுடைய தொலைபேசியில் பதிவு செய்து அதனை ஒரு சமூக வலைத்தளத்தை பதிவேற்றுகின்ற போது அது லட்சக்கணக்கானோர் அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே வலைத்தளங்களூடாக அங்கே பெறப்படுகிறது. இது வரம்தானே. தொடர்ந்து கூகுள் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. உலகெங்கும் சேர்ந்து வாழ்கின்ற மக்களில் 29% தற்போது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றார்களாம். எனவே இது 100% உயர்வடைகின்ற போது தன்னுடைய கருத்துக்கள், ஒரு அருமையான கருத்துக்களும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஒருவன் கருத்துக்கள் உலகெங்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே அதிகரிக்கும். அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்வி ரீதியாக இந்தியாவிலே கல்வி ஒரு அறிஞர், கல்வி மேதை, பல்வேறுபட்ட தேற்றங்களை உருவாக்கிய ஒருவர் ராமானுஜர் அவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. அவர் கண்டுபிடிப்புகளில் இதுதான் என்று தெரியாத அளவுக்கு பல கண்டுபிடிப்புகள் தேற்றங்களையும் இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்தியிருந்தால், ஆனால் அதுக்கு ஒரு மிகவும் ஒரு அவருக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டிருந்தது என்னவென்றால், அந்த காலங்களில் சமூக வலைத்தளங்கள் இல்லாத போது அவர் கண்டுபிடித்த ஏற்கனவே அந்த தேற்றங்கள் அனைத்தும் ஒருவரால் ஏற்கனவே உலக எங்கேயோ யாரோ ஒருவரால் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, ஏற்கனவே யாரோ ஒருவரால் கண்டுபிடித்த அந்த தேற்றங்களையும் அந்த கருத்துக்களையும் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அன்று அவர் கருத்துக்கள் இங்கே உலகமெங்கும் பரவாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த சமூக வளங்கள் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று மாணவர்கள் ஒவ்வொருவரும், இளைஞர் ஒவ்வொருவர்களும் ஒரு கணித மேதையாகவோ ஒரு உளவியலாளர்களோ மாற்றமடைவதற்கு இந்த சமூக வலைத்தளம் ஒரு வழி சமைத்து கொடுக்கிறது. நண்பர் அவர்களே, அது போகட்டும், இந்த மேடை இருக்கட்டும், பல்வேறுபட்ட பேச்சாற்றல் உடையவர்களை உருவாக்கியிருக்கிறது. அந்த மாதிரி அதே வகையில் என்னையும் இந்த மேடை எனக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுத்தருகிறது. இதுதானே வரம். எனவே என்னுடைய வாதத்தை வரம்தான் சமூக வலைத்தளங்கள் தற்போது மனிதருக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புகளை சமூக வலைத்தளங்கள் தருவது யாராலும் மறுதளிக்க முடியாத ஒன்று. வாய்ப்பே இல்லாத ஒரு காலத்தை தாண்டி எல்லா திறமைகளும் இருந்தும் எல்லா முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அந்த முயற்சிகளுக்கும் அந்த திறமைகளையும் உலகறிய செய்கின்ற அல்லது அந்த தன்மைகளுடைய வரப்பிரசாதங்களை உலக மக்கள் அனுபவிக்க முடியாத ஒரு இருண்ட காலத்தை தாண்டி இப்போது நாம் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக மிகப்பெரிய வரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுவல்லவோ சிறப்பு. வாய்ப்புகளை தருகின்ற அதை வரங்களாக நாங்கள் எடுத்து வாழ்ந்து வாழ்த்துவதை விட அதை ஏன் இவர்கள் சாபம் என்று கருதுகிறார்கள் என்பது அவருடைய ஒரு கவலை. இந்த நேரத்தில் அவருடைய கவலை தொடர்பாகவும் அந்த அணியினுடைய இதுவரை முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாகவும் ஏதாவது சந்தேகங்களை தீர்க்க விரும்பினால் மறுதரப்பு அந்த முயற்சிகளை நீங்கள் முயற்சி செய்யலாம். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார் 21% மாணவர் உலகிலே அதிகமான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று. நிச்சயமாக நடுவர் அவர்களே, முகநூலினூடாக 80 கோடி, ட்விட்டரினூடாக 20 கோடி, கூகுளினூடாக 9 கோடி, இவ்வாறு கோடிக்கணக்கானோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இவர்கள் அனைவரும் இதனை பயன்படுத்துவதனால், இதை நாடி செல்வதனால் அனைவரும் எதிர்காலத்தில் நிற்பது வாடி என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இது நன்மைகளை மட்டும் வழங்குகின்றதா, தீமைகளையும் வழங்குகின்றதே என்பதை ஒப்புக்கொண்டு அவர்களின் விடையை நான் எதிர்பார்க்கின்றேன். வரங்கள் என்று வருகின்ற போது அங்கே இந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் பட்டியல் படுத்தியிருக்கிறார், இத்தனை கோடி இந்த முகநூல், இத்தனை கோடி இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு 100% நல்ல வரப்பிரசாதங்களை தரக்கூடிய தன்மைகளைத்தானே அந்த சமூக வலைத்தளம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு தெரியவில்லையே, அதுவாக தன்னை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர்களே, உலகில் மனிதனுக்கு எதுவுமே 100% நன்மையை தந்துவிடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, எதுவுமே 100% சந்தோஷத்தையோ 100% நன்மையோ தந்துவிடாது. வாழ்க்கை என்பது நாணயத்தை போன்றது, கட்டாயம் 2 பக்கம் இருக்கும். எல்லா விடயத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கும், ஒன்று நன்மை, ஒன்று தீமை. நாங்கள் கூறுவது தீமை இல்லை என்று சொல்லவில்லை. சமூக வலைத்தளங்களில் தீமை இருக்கின்றது, ஆனால் நாங்கள் பெரிதும் அடைந்திருப்பது அதைவிட தீமையை விட தீமை 30% என்றால் நாங்கள் 70% நன்மையை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். கெட்ட பாலில் இருந்து தான் நாங்கள் சுத்தமான நெய்யை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஏன் அதில் இருக்கும் கெட்ட விடயங்களை பார்க்கின்றீர்கள்? அதிலிருந்து சுத்தமான நெய்யை பெறுவது போல நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் இருக்கின்ற போது நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பகுத்தறிவு கொண்டவர்கள் தானே மனிதர்கள். அந்த பகுத்தறிகின்ற ஆற்றலை கொண்டு சாபங்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றவற்றை தள்ளி நடவுங்கள். ஏன் அதை நீங்கள் சாபங்களாக தூக்கி பிடிக்கிறீர்கள் என்பது அவருடைய கேள்வி. இதற்கு ஏதாவது பதிலளிக்கப் போகிறீர்களா? அவர் கூறியது மிகவும் அருமையான விடையாக இருந்தாலும் கூட நடுவர் அவர்களே, கெட்ட பாலில் இருந்துதான் நெய் எடுக்கப்படுகின்றது, உண்மைதான். ஆனால் அனைத்து பாலுமே கெட்ட பாலாக இருக்கின்ற போது நெய் மாத்திரமே எடுக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லவர் அவர்களே, நிச்சயமாக. சரி, இவர்களுடைய இந்த வாத பிரதிவாதங்கள் குறுக்கு விசாரணைகளுக்கான வாய்ப்புகளை நிறுத்தி கொண்டு நாம் இப்போது பிரேமிடம் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம். தன்னுடைய அணி சார்ந்த கருத்துக்களை அவர் எவ்வாறு முன்னிறுத்துகிறார் என்பதை. உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது டேன் தொலைக்காட்சி தமிழ் உறவுகள் அனைவருக்கும், ஆளுமை மிக்க நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பினருக்கும், எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர இரவு நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நடுவர் அவர்களே, மிகவும் அருமையாக ஒரு சிறிய விடயத்தை நான் இங்கு கூறுகின்றேன். சமூக வலைத்தளம்
இன்று நபர்களுக்கு இடையில் போடுகின்றது ஒரு அருமையான பாலம். ஆனால் அவை அனைத்தையும் பயன்படுத்துவதனால் ஏற்படுகின்றதே எமக்கு அதுதான் அவமானம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகிலே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்களின் அதிகரிப்புக்கு ஏற்ப அங்கு வன்முறைகள் அதிகரிக்கின்றது. அங்கு வன்முறைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இன்று அரசு கூட இந்த சமூக வலைத்தளங்களை பிரதிபலிக்கின்றது என்பதை ஒவ்வொரு ஊடகங்களையும் எடுத்துக்காட்டுகின்றது நடுவர் அவர்களே. அந்த வகையிலே உதாரணமாக கண்டியிலே திகனையில் ஏற்பட்ட சம்பவம் நடுவர் அவர்களுக்கு மிகவும் அருமையாக தெரிந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கு மிக முக்கியமானது இந்த சமூக வலைத்தளம்தான் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அதுதான் முக்கியம் என்பதை யாரும் நிராகரிக்கவும் முடியாது. அதனால்தான் இன்று நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்தால் மாத்திரமே முடியும் என்பதற்காகவே அரசு அடிக்கடி எடுக்கின்றது சமூக வலைத்தளங்களை தற்காலிகமாக தடை செய்யப்படுகின்றது. தற்காலிகமாக எதற்காக தடை செய்யப்படுகின்றது? இன்று ஏற்படுகின்ற பிரச்சனையை இன்று சிறிய நாட்களுக்காவது குறைத்து பின்பு சரிவர அதனை மேற்கொள்வோம் என்று. ஆனால் முடிகின்றதா? முடியவில்லை. காரணம், சமூக வலைத்தளங்களில் போடக்கூடாத விடயங்களை அந்த குறிப்பிட்ட காலங்களில் சேகரித்து வைத்து கொண்டு மீண்டும் அந்த பயங்கரவாத செயற்பாடுகளை ஈடுபடுத்தும் வகையில் அவர்களின் பதவி இருக்கின்றது. அண்மையில் இங்கு எமது நாட்டிலே இடம்பெறுகின்ற இவ்வாறான விடயங்களுக்கு முக்கிய காரணமே இந்த சமூக வலைத்தளம்தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நடுவர் அவர்களே. அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற அண்மையில் நான் ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு விபத்து ஏற்படுகின்றது. அங்கோ ஒரு இளைஞன் வந்து அவர் அந்த பாதையிலே துடிதுடித்து கொண்டிருக்கின்ற இறக்கும் ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நபரை அவர் செல்பி எடுத்து அதை ஃபேஸ்புக்கின் ஊடாக போட்டு அதிலிருந்து அவர் எதிர்பார்ப்பது லைக்கும் கமெண்ட்டும் மட்டும்தான். அவர் எதிர்பார்ப்பது அந்த உயிரை காப்பாற்றுவது அல்ல. அவருக்கு அனைவரும் விரும்ப வேண்டும், அதற்கு நல்ல பதிவுகள் போட வேண்டும். இவ்வாறு இந்த நாட்டிலே இந்த உலகிலே இந்த பூமியிலே இடம்பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் எமக்கு சாபமாகவே உள்ளது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இயலுமானவரை தன்னுடைய அணிக்கு பலம் சேர்க்கின்ற நல்ல சான்றுகளை முன்வைத்து சென்றிருக்கிறார் பிரேம் என்று சொல்ல வேண்டும். அதாவது எமது நாட்டிலே மக்களுடைய நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு எங்கள் சமூகத்திலே ஏதாவது தேசத்திலே பிரச்சனைகள் உருவாகின்ற போது அவர்கள் இப்போது உடனடியாக சமூக வலைத்தளங்களை முடக்குகின்ற விடயங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்றொரு பலமான கேள்வி அந்த அணியினரால் எதிர்த்தரப்புக்கு தரப்பட்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களால் இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவர்கள் கருதுவதாக இருந்தால் ஏன் சமூக வலைத்தளங்களை முடக்க வேண்டும்? அதைவிட விபரீதமான ஒரு விடயம் ஒன்றை தன்னுடைய வாழ்வியல் அனுபவமாக அவர் முன்னிறுத்தியிருக்கிறார். ஒரு விபத்தை சந்தித்த ஒரு மனிதரை வைத்தியசாலைக்கு எடுத்து கொண்டு போய் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை செய்யாமல் அந்த விபத்தை செய்தியாக்கி அதனூடாக தனக்கு ஏதாவது வரப்பிரசாதங்களை வாய்ப்புகளை அல்லது பிரபலத்தை பெற்றுக்கொள்வதற்கே இன்றைக்கு சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் முன்னிற்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரக்கம், தன்னுடைய சக மனிதன் ஒருவன் அடிபட்டு கிடக்கிறானே அவனை தூக்கி கொண்டு போய் வைத்தியசாலைக்கு சென்று ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடாதா என்று சிந்திப்பதற்கு கூட சமூக வலைத்தளங்கள் மனிதர்களுக்கு இடம் தரவில்லை. எனவே அவர்கள் எப்படியாவது சமூக வலைத்தளத்துக்கு தாங்கள் உள்நுழைந்து தங்களை பிரபலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதா என்பதைத்தான் அவர்கள் வாழ்வியல் குறிக்கோளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையான விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்று தோன்றுகிறது. இன்றைக்கு நீங்கள் முகநூலாக இருக்கட்டும், யூடியூப் தளங்கள் மூலமான காணொளிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அந்த தொழில் துறை சார்ந்த அனுபவம், அறிவு, பொறுப்பு இவை எதுவுமே இல்லாத பல இளைஞர் யுவதிகள்,
வேகமாக தங்களை இந்த சமூக வலைத்தளங்களூடாக பிரபலப்படுத்துவதற்கான பல முயற்சிகளை, கன்ட்ரவர்ஷியல் என்று சொல்லக்கூடிய அல்லது ஒரு மாற்று சிந்தனையை அல்லது எல்லோருடைய வாய்களிலும் முணுமுணுக்க வேண்டுமென்றால் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தீய விஷயமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை லைக்ஸை கூட்டணும், எங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டணும், எங்களுக்கெல்லாம் ஒரு ஆமி உருவாக வேண்டும். அந்த ஆமி உருவாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதை செய்கிறோம், அதற்குரிய தார்மீகம் என்ன, எங்களுடைய பொறுப்பு என்ன, எங்களுடைய கடப்பாடு என்ன, அதை பற்றி கிஞ்சித்துமே அவர்கள் யோசிப்பதில்லை. ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் முகநூல் தளத்தினூடாகவோ அல்லது சமூக வலைத்தளங்களாகவோ நான் பிரபலம் அடைய வேண்டும் என்று அவள் சிந்திக்கின்ற போது வீட்டில் இருக்கின்ற கணவனை பற்றி யோசிப்பதில்லை, பிள்ளையை பற்றி யோசிப்பதில்லை, குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை பற்றி யோசிப்பதில்லை. தான் பிரபலமானால் காணும், தன்னுடைய ஒவ்வொரு காணொலிகளையும் இத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிறார்களே என்ற ஒரு 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 தவறான ஒரு எண்ணத்திலே அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்மையை உருவாக்கியது எது? இந்த சமூக வலைத்தளங்கள் தானே. இவை சாபம் அல்லவா? எப்படி நீங்கள் வரம் என்று கருதுகிறீர்கள் என்ற ஒரு நியாயமான கேள்வி எனக்கும் கொஞ்சம் அது நெஞ்சை தொடுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு இந்த தலைப்பில் இதர கருத்துக்கள் எவ்வாறு வந்து விழப்போகின்றன என்பதை பார்ப்பதற்கு உங்களைப் போல நானும் ஆவலாக இருக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். காத்து டான் தமிழொலி வழங்கும் சொற்சமர். நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற சொற்சமர் சுவாரஸ்யமான கணங்களை சந்திக்க தொடங்கியிருக்கிறது என்பது நிச்சயமாகிறது. ஒரு சமூக வலைத்தளம் என்பது சமூகங்களுக்கு வரத்தை அளிக்கிறதா அல்லது அந்த சமூகத்தின் வலிமை இழப்பதற்கான சாபங்களை தருகிறதா என்ற விடியப்பரப்பிலே இந்த இளம் பேச்சாளர்கள் தங்களுடைய சிறப்பான பேச்சாற்றல்கள் மூலமாக சிறந்த ஒரு நேர முகாமைத்துவத்தோடு தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பிரேம் கூறிய கருத்து தொடர்பாகவும் அந்த அணி இதுவரைக்கும் முன்னிறுத்திய கருத்துக்கள் தொடர்பாகவும் ஏதாவது கேள்விக்கணைகளை தொடுக்க விரும்பினால் மறுதரப்புக்கு அந்த வாய்ப்புகளை நாங்கள் தருகிறோம். கேட்கலாம். நடுவர் அவர்களே, பிரேம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது, அங்கே ஒருவர் வந்து செல்ஃபி எடுத்து அதை பதிவேற்றுகின்றார் என்று. அந்த இடத்தில் இவரும் தான் இருந்திருக்கிறார். ஏன் அவர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க இயலாது? அவர் அந்த நேரத்தில் யாராவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ, யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, யாராச்சும் சோடா வாங்கிட்டு வாங்கன்னு கேட்காம இவர் ஏன் அந்த இடத்துல இருந்து செய்திருக்க கூடாது? ஏன் நாம பிரிதொருவரை எதிர்பார்க்கணும்? அந்த நேரத்துக்கு நீங்களே குடியிருப்பு போயிருக்கலாம்னு சொல்றாரு. நிச்சயமா நடுவர் அவர்களே, மிகவும் சிறப்பான கேள்வி. அவர் கேட்ட கேள்வி, இன்றைய சமூக வலைத்தளங்களில் ஏற்படுவது வரமா சாபமா? அது பிரேமமாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், இன்றைய காலத்தில் உள்ள மனிதனே நானும் இன்றைய காலத்தில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதில் உள்ள சாபத்தை பெறுகின்ற ஒரு நபராகவே நானும் இருக்கின்றேன். எனவே நானும் அந்த லைக்கையும் கமெண்ட்டையும் எதிர்பார்த்திருக்கிறேன். காரணம், நானும் சாபக்கேடுக்கு உள்ளாகியுள்ளேன். எனவே இது இன்றைய காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேரத்திலே தனக்கும் அந்த சிந்தனை தான் வந்தது என்பதை அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதுதான் அழகு. ஆனால் நான் நினைத்தேன், இல்லை, அவர் ஒருவர் அவ்வாறான முயற்சி செய்கின்ற போது நான் என் கடமையை செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டேன் சொல்லி தன்னை தற்காத்து கொண்டிருப்பார் பிரேம் என்று நினைத்தேன். ஆனால் அவரும் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார், எனக்கும் அதே சிந்தனை தான் வந்தது, அந்த சிந்தனையை எனக்குள் திணித்தது இந்த சமூக வலைத்தளங்கள் தான் என்று அவர் குறைபட்டுக் கொள்கிறார். சில தருணங்களை கடந்த பிறகுதான் நாங்கள் செய்கின்ற விடயங்கள் பாரதூரமானவை, மிக தவறானவை என்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தருகிறது. எனவே அந்தந்த தருணங்களில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் எங்களுடைய சிந்தனையை இழக்க வைக்கக்கூடிய கர்மங்களை இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்குள் மேம்படுத்துகின்றன என்பதுதான் அவர்களுடைய நியாயமான குற்றச்சாட்டு. இனி இந்த குற்றச்சாட்டு தொடர்பான தங்களுடைய அணியின் இறுதி பேச்சாளர்கள் இப்போது களம் இறக்குகிறார்கள். புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை அணியினுடைய இறுதி பேச்சாளர் பி ஜோகராஜா. என்னை கருவில் சுமந்த தாய்க்கும் கரத்தால் அணைத்த தந்தைக்கும் முதல்கண் வணக்கம். செம்மொழியான தமிழுக்கும் ஆளுமை மிக்க நடுவருக்கும் வணக்கத்தை கூறி, நடுவர் அவர்களே, அரண்டவனுடைய கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாம். எதிரணி வீரர்கள் வந்து பேச வந்திருக்க விஷயத்தை பார்த்தா அப்படித்தான் நடுவர்கள் எங்களுக்கு விளங்குது. ஏன்னா சமூக வலைத்தளங்களில் நம்மளுடைய தலைப்பு வந்து அவங்க விளங்காமல் பேசி கொண்டிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களால் நாம் பெரிதும் அடைந்திருப்பது, அங்கே ஒரு சின்ன ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னா சமூக வலைத்தளமும் எல்லாம் பயன்படுத்துகிறோம், ஆனால் பெரிதும் அந்த பெரிதும் பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் கிடைக்கிறது வரமா அல்லது சாபமா? இதான் நடுவர் அவர்களே இங்கே வழங்கப்பட்டிருக்க தலைப்பு.
எதிரணியில் இருக்க நம்மளுடைய மூன்று நண்பர்கள் வேணா கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வைபர்னா என்னன்னு தெரியாது, பேஸ்புக்னா என்னன்னு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் மின்னஞ்சல்னா என்னன்னு தெரியாது, கூகுள்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து நடுவர்கள் அந்த காலத்திலேருந்து இருக்காங்க, அதனால தான் எங்கிட்ட பேச வந்திருக்காங்க. நீங்கள் பாவிக்கிறனால ரொம்ப தீமை ஏற்படுது, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நடுவரவர்களே, நாங்கள் இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிறனால ரொம்ப நன்மை இருக்குன்னு தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கிறோம். வேலை இது பிரச்சனையான விஷயம், இதை பற்றி ஏன் அறிவை பெற்றுக்கொள்ளுவான், ஏன் நாங்கள் அதை பயன்படுத்துவான், அது எங்களுக்கு வேண்டாமே வேண்டாமன்னு சொல்லி அவன் முடிவெடுத்திருக்கலாம் அல்லவா? நீங்கள் கூறுவது சரிதான் நடுவர்களே. அந்த காலத்தில் மன்னர் ஒருத்தர் போரில் வின் பண்ணதுக்கு பிறகு அவரால் அந்த செய்தியை வந்து வேறு நாட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நபர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஓடி போயிட்டு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அவர் நெடுந்தூரம் ஓடி போயிட்டு அந்த ஒரு இடத்துல விழுந்து அந்த செய்தியை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு விழுந்து எலும்பி கொஞ்ச நேரம் இருந்து இறந்துடுறாரு. அதுதான் நடுவர்களே மரதன்னு சொல்லி இந்த விளையாட்டுக்கு பேர் வந்தது. நான் என்னதை சொல்ல வரேன்னா, அந்த நேரமே சமூக வலைத்தளம்ங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தா இந்த தகவலை வந்து இலகுவாகவும் தெளிவாகவும் என்ன செஞ்சுருக்கலாம்னா இன்னொரு இடத்துக்கு இந்த செய்தியை அனுப்பியிருக்கலாம் வலைத்தளங்கள் ஊடாக. நடுவர்களே இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் இந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் நடுவர்களே, இப்போ நாங்கள் மலையகத்தை சார்ந்த ஆசிரியர்கள், இப்போ நாங்கள் இந்த பேசுகிறத நேரடியாக மலையகம் பூராவும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நடுவர்களே, கொஞ்சம் பிரதேசத்தில் டான் தமிழ் ஒளி வேலை செய்யுது, ஆனால் பின்தங்கிய கிராமங்களில் வேலை செய்கிறது குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, கவரேஜ் உள்ள இடத்துக்கு வந்து இணையதளங்கள் மூலமாக இந்த இப்போ நான் என்னுடைய மகன் பேசுகிறாருன்னு சொல்லி இணையதளம் ஊடாக பார்ப்பாங்க. அப்போ இதிலேருந்தே அவங்களுக்கு தெரியும் நடுவர்களே, இந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுனால நான் மட்டும் அடையலை, எல்லாருமே நன்மை அடைகிறாங்கன்னு சொல்கிறேன் நடுவர்களே. அது மட்டுமல்ல, இப்போ நடுவர்களே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையிலும் இந்த இலங்கையில் புல்லா பொறுத்த வரையிலும் இவங்களுடைய சொந்தக்காரர்கள் என்று பார்க்கும்போது வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களிடம் நடுவர்களே, உதாரணத்துக்கு இங்கிலாண்டு வச்சுக்கோமே, இப்போ இங்கிலாண்டுக்கு போகிறாங்க, போய் கொண்டிருக்கும்போது எந்த நாளும் இப்போ இன்றைக்கி சுகம் இல்லைன்னா போயிட்டு பார்த்துட்டு வர்றது, நாளைக்கு போய் பார்த்துட்டு வர்றது, அப்படின்னா நடுவர்களே அது பக்கத்துலேயே நடுவர்கள் இருக்குது. அப்போ தூரம் இருக்கிறதன் காரணமாக இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக மாத்திரமே தொடர்பாடலை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறேன் நடுவர்களே. அது மட்டுமல்லாமல் தற்சமயம் வேர்ல்டு கப் நடந்துகிட்ருக்கு நடுவர்களே, நாம் நேரடியாக அங்கே போய் பார்த்துட்டு வரோம், நம்மக்கிட்ட அவ்வளோவா காசு இருக்குது. இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் என்ன செய்கிறோன்னா நம்ம இணையதளங்கள் ஊடாக தான் அந்த மேட்சை கூட பார்க்குறோம். எனவே நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் என்னென்ன நடுவர்களே, எதிரணியில் உள்ளவங்களுக்கு வந்து இணையதளத்தை பயன்படுத்துகிறனால ரொம்ப சாபம் ஏற்படுது, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, இணையதளத்தை பயன்படுத்துகிறனால ரொம்ப நன்மை இருக்குது, அது மட்டுமல்லாமல் நிறைய வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு காலத்தில் ஒரு செய்தியை போய் சொல்கிறதுக்கு மனத்தியால கணக்காக ஒரு மரதன் ஓட்டக்காரரை நம்பியிருக்க வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ ஜோராஜ் சொல்கிறார், நான் இன்றைக்கு டான் டிவி சொற்சமரில் நான் பேசியிருக்கிறேன், என்னுடைய நிகழ்ச்சி இப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது, இதை சில நேரம் ஏக காலத்தில் எல்லோரும் இலங்கையிலே பார்க்க முடியாவிட்டாலும் ஏதாவது அவர்களுடைய கருமங்கள் கருதி அன்றைக்கு அவர்கள் தொலைபேசி தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாட்டியும் தான் சொற்சமரில் பேசியதை சமூக வலைத்தளம் பதிவாக்கி வைத்திருக்கும், அது இன்றைக்கோ நாளைக்கோ வார வருஷமோ அடுத்த வருஷமோ இந்த வருஷத்திலேயும் யுவராஜா நான் பேசினதை ஒரு சமூக வலைத்தளத்திலே பதிவு தளத்திலே இருந்து எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு வசதியை இந்த சமூக வலைத்தளம் தருகிறதல்லவா, இப்போ இதை விட வேறு என்ன வரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று கேட்கிறார். ஆனால் அவருடைய சில கருத்துக்களிலே ஒரு மயக்கம் இருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்களின் பலம் என்பது வேறு, சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு என்பது வேறு. இப்போ தொலைக்காட்சியிலே பார்ப்பது என்பது, தொலைபேசி ஊடாக நாங்கள் கதைப்பது என்பது எல்லாம் தொலைத்தொடர்பு சாதனங்களின் வசதியாக நாங்கள் பார்த்து கொள்ளுவதா, அல்லது அதையும் நீங்கள் சமூக வலைத்தளங்களுடைய செல்வாக்குகளுக்குள் கொண்டு வருகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமையை இந்த மன்றுக்கு நான் நினைவூட்டுகிறேன். எனவே இந்த நேரத்தில் ஜோகராஜ் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிரணி ஏதாவது கேள்விகளை முன்வைப்பதாக இருந்தால் நீங்கள் முன்வைக்கலாம். நடுவர் அவர்களே மிகவும் அருமையான விடயங்களை அவர் முன்வைத்திருந்தார், எமது மன்னர்களை பற்றி ஞாபகம் ஊட்டியிருந்தார். அவர் இன்றைய இணையதளத்தினூடாக எனது இந்த சொற்பொழிவு இந்த சொற்சமர் நிகழ்வை கூட எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய வகையிலே பல விடயங்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. அன்று இருந்ததனால்தான் இன்று இவர் மன்னர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார், அதனூடாக அவர் ஓடும்போது மரதன் உண்டாகியது என்று கூறுகின்றார். உடல் உளம்
ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது. அன்றைய காலம் ஒரு சிறந்ததாக இருந்தது. இன்று சமூக வலைத்தளம் அதை பாதகமாக்கின்றது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். எனவே இதனை மன்னர்கள் காலத்தில் இருந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டது எவ்வாறு? அன்று சமூக வலைத்தளங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் அதனை பெற்றுக்கொண்டது எவ்வாறு என்பதை கேட்பதோடு நீங்கள் அதனை இணையதளத்தின் ஊடாக என்று கூறினாலும் இணையதளத்துக்கு அது எவ்வாறு வந்தது என்பதையும் விளக்க வேண்டும். நடுவர் அவர்களே, அவர் கேட்டிருக்கார் ஒரு கேள்வி, அந்த ஆரம்ப காலத்திலிருந்து விடயங்கள் எவ்வாறு இப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாரு. நடுவர்களே, ஆரம்ப காலத்தில் ஓலைச்சுவடி புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருந்தாங்கன்னா தகவல்கள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்க நேரம் அனைத்து மக்களாலும் அந்த விடயங்களை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இப்போ சமூக அந்த வலைத்தளங்களில் போட்டு விட்டுட்டால் தேவையானவங்க அதை என்ன செய்வாங்கன்னா தேடி படித்து கொள்ளுவாங்க. அப்படி நாங்கள் தேடி படித்து கொண்ட விடயம் தான் இது. இப்போ நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இணையதளத்தில் தான் படிச்சிருக்கிறேன். அப்போ அதனால் நான் நன்மையை தான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கூட நிறைய தேவையான தகவல்களை எடுக்கும் பொழுது புத்தகங்களை மாத்திரம் தேட முடியாது, இணையதளங்களுடைய உதவியை கூட நாடி இருக்கலாம். இல்லை, வீட்டில் ஒரு அலைமாரிக்குள்ளே புத்தகங்களை வச்சு அவ்வப்போது தேவையான நேரில் எடுத்து பார்க்குறது கூட இப்போ கஷ்டமாக இருக்குன்னா கரையான்களோட போட்டி போட வேண்டியிருக்கு. அப்போ கரையான்கள் இருந்து புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லது எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் தொன்மையில் வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய நூலகம், மிகப்பெரிய சொத்து ஒன்றை வன் செயல்களால் நாங்கள் இழந்தோம். இப்போ இவ்வாறான விபத்துக்கள் இருந்து எங்களுடைய அறிவை, எங்களுடைய பொக்கிஷங்களை தற்காத்துக் கொள்வதற்கு சமூக வலைத்தளங்கள் தானே வரமாக இருக்கிறது. ஏன் நீங்கள் அதை சாபம் என்று கருதுகிறீர்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. சரி, கேள்விக்கான நேரத்தை நாங்கள் முடித்து கொண்டு இந்த அணியினுடைய, அதாவது பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களை முன்னிறுத்தி வருகின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளருடைய வாதத்தை நாங்கள் இப்போது கேட்கலாம். அதற்காக டி சதீஷ்குமார் உங்கள் முன்னிலையில். அன்னையின் பாதங்களை பணிந்து மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் தரப்பு வாதியினர்களுக்கும் எதிர்த்தரப்பு வாதியினர்களுக்கும் மற்றும் களத்தினை அமைத்து கொடுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் டான் டிவினி குழுமத்துக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது வாதத்திற்குள் நேரடியாக செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இறுதியாக பேசிய எதிர்த்தரப்புவாதி அருமையாக பேசினார். அவர் அப்படித்தான் பேசுவார். ஆனால் தலைப்பு என்பது சமூக வலைத்தளங்களால் நாம் பெரிதும் அடைந்திருப்பது சாபங்களே என்று அவர் கூறிய உதாரணத்திலிருந்து நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சமூக வலைத்தளம் இன்று என்ன விடயத்தை செய்கின்றது? அவர் என்ன செய்கின்றார்? வாட்ஸ்அப் வைத்திருக்கின்றார், வைபர் வைத்திருக்கின்றார், இமெயில் பாவிக்கின்றார், அதுமல்லாமல் ஐஎம்ஓ, கூகுள் இப்படி போன்ற வலைத்தளங்களை பாவிக்கின்றார். ஆனால் என்னிடமும் அது உள்ளது. ஏனென்றால் இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெரிதும் அப்படி என்று அவரே தான் கூறினார். அதே தான் நானும் கூறுகின்றேன். பெரிது இல்லை என்ன சொல்ல, அவற்றை இருக்குது, பாவிக்கணும் தான் அந்த பெரிதும் என்பதுதான் சொல்லணும். கண்டிப்பாக அவர் அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு இரண்டு படங்களை பதிவேற்றுவார் ஃபேஸ்புக்கில். ஏனென்றால் அவரும் எனக்கு நண்பர், நானும் லைக் செய்வேன். அவர் என்ன செய்வார் என்றால் நான் பதிவேற்றும் படங்களுக்கு லைக் போடுவார். ஏனென்றால் இன்றைய சமூக வலைத்தளங்கள் இதைத்தான் செய்கின்றது. செய்யாட்டி பெரிய அவமானம். ஓ, கண்டிப்பாக. அடுத்ததாக நடுவர் அவர்களே, என்ன அப்படி சாபம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனாதிபதியின் வெப்சைட்டை ஒரு 14 வயது பாடசாலை சிறுவன் ஊடுருவி ஹெக் பண்ணிட்டான். அது இலங்கையில் இருக்க அனைவரும் கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒரு விடயம். இதுதான் சாபம் என்று கூறுவது. அவன் 14 வயதிலேயே இப்படி யோசிப்பான் என்றால் அவன் அது அவனை வேற யாராவது வேறு வழியில் வழி நடத்தினால் அவன் இன்னும் எந்த அளவு யோசிக்க கூடும். அதற்காகத்தான் ஜனாதிபதி அவரை கைது செய்து விடுதலை செய்து அவரை ஒரு நல்ல ஒரு ஒரு இதில் ஒப்படைத்து அவருடைய அந்த திறமையை வேறு வழியில் நல்லாக்க முயற்சிகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முனைந்திருக்கிறார். கண்டிப்பாக நடுவர் அவர்களே, ஆனால் அது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைந்து விட்டது இன்றைய தலைமுறையினருக்கு. அடுத்ததாக இவர்கள் சமூக வலைத்தளங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் போடும் டேட்டா கார்டுகளை பார்த்தோமானால் புரிந்துவிடும் எவ்வளவு தூரம் உங்களது பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்று. அடுத்ததாக நடுவர் அவர்களே, யூடியூப் என்பது நிறைய வீடியோக்களை காணக்கூடிய ஒரு வழியாக அமைந்துள்ளது. அந்த வழியில் நடுவர் அவர்களை இன்றைய தினம் யார் வேண்டுமானாலும், அதாவது சிறுவர்கள், இன்றைய 7-8 வயது சிறுவர்கள் கூட யூடியூப் பாவிக்கிறார்கள். அதாவது தன்னுடைய தந்தை அல்லது தாயினுடைய ஃபோனிலிருந்து பாவிக்கின்றார்கள். ஆனால் அதில் வருவதோ அதிகமாக ஆபாச விளம்பரங்களே வருகின்றது. அந்த ஆபாச விளம்பரங்கள் சிறுவயதில் இவனது மூளைக்கு சென்றால் அவன் அதை தேடக்கூடும். அதை பிழையான வழியில் சென்றால் அவன்தான்
பல பெண்களின் சீரழிவுக்கு காரணமாக அமைகின்றான். பெயர் குறிப்பிட முடியும், ஆனால் இருந்தும் அதிகமான பிரச்சனைகளுக்கு அவர்கள்தான் காரணமாக இருக்கின்றார்கள். இந்த இதுவரைக்கும் அவர் சொன்ன இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது சாபங்கள்லாம் கூடுதலாக இருப்பது போல தெரிகிறது. அப்போ முடிவாக நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதும் தெரிகிறது. ஆனாலும் நாம் இந்த சொற்சமருடைய முடிவுக்கான நேரத்தை நெருங்குவதற்கு முன்னால் ஒரு விடயம் இருக்கிறது. இவர்கள் சொன்ன கருத்துக்கு ஏதாவது எதிர்த்தரப்பு கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த வாய்ப்பை தர வேண்டியது மன்றினுடைய கடமை. அந்த வாய்ப்பை தருகிறோம், ஏதாவது கேளுங்கள். எதிரணியில் இருக்கவங்க என்னென்னா இணையத்தை பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, சமூக வலைத்தளங்களில் நாம் பெரிதும் அடைந்திருப்பது, நம்ம பெரிதும் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறனால எதிரணியில் உள்ளவங்க பெரிதும் சாபத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்கிறீங்களா? அதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக அவர்கள் கூறிய ஒரு தரவினை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். கூகுள் நிறுவனமானது 21% உலக மக்கள் பாவிக்கின்றார்கள் என கூறுகின்றார்கள். ஆனால் அந்த 21% மக்களின் அந்தரங்கம் அந்த கூகுளினால் பார்க்கப்படுகின்றது என்று நான் அவர்களுக்கு தெளிவாக கூற விரும்புகின்றேன். அது 100% ஆகும் பொழுது என்ற கருத்தையும் அவர்கள் கூறினார்கள். அது 100% ஆகும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவரது அந்தரங்கங்களும் ஒருவரின் கைக்குள் அடங்கும் என்றே நான் அவர்களுக்கு கூறுகின்றேன். எனவே நாம் இந்த சொற்சமரனுடைய இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறோம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த மன்றினுடைய தீர்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டான் தமிழொலி வழங்கும் சொற்சமர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 8 மணிக்கு உங்களை நாடி வருகிறது. உங்கள் இல்லத்திரை வாயிலாக உங்கள் இதய வாசல் திறந்து உங்கள் சிந்தனைக்கு பல விடயங்களை டான் தமிழொலி கொண்டு வருகிறது. அந்த பல வழிகளில் இது ஒரு வழி. இந்த வழியினுடைய வரப்பிரசாதத்தை இன்றைக்கு உலகத் தமிழினம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. நம் தேசத்தின் சிறந்த பேச்சாளர்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த வாய்ப்பினை எல்லோரும் பார்த்து பரவசம் அடைகிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியான ஒன்று. மாணவர்களிடத்திலும் ஆசிரிய மாணவர்களிடத்திலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களிடத்தில் இருக்கின்ற பேச்சாற்றல்களை வளர்த்து நல்லொரு பேச்சாற்றல் உள்ள ஒரு சமூகமாக எம் தமிழ் சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு பங்காளர்களாக நாமும் அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு டான் தமிழொலி முனைப்போடு பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவும் ஒரு நிகழ்ச்சி. இன்று இந்த மன்றிலே வாத பிரதிவாதங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெளியப்பரப்பு என்னவென்றால், இந்த சாபங்கள் வரங்கள் சமூக வலைத்தளங்கள் என்பது இன்று எம் சமூகத்திற்கு சாபமாக இருக்கிறதா வரமாக இருக்கிறதா என்று ஒரு தலைப்பு தந்தால் நாம் வேறு விதமாக பேசலாம். ஆனால் இன்று எங்கள் சமூகத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் பெரிதும் சாபத்தை தருகிறதா வரத்தை தருகிறதா என்று பார்க்கின்ற போது அங்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனவே இந்த வாத பிரதிவாதங்களின் திருப்பு முனையாக நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தை பெரிதும் என்பதுதான். அந்த வார்த்தையை 2 அணியினரும் கவனித்திருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால், தமிழிலே ஒரு எழுத்து அந்த வார்த்தையினுடைய அல்லது அந்த சொல்லினுடைய அந்த வரியினுடைய கருத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்களை இந்த மன்று சந்தித்திருக்கிறது என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்களை இந்த அளவுக்கு வளர்த்துவிட்ட இவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களை நாங்கள் பணிந்து தொழுகின்றோம். சமூகத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது பெரிதும் சாபங்களை தருகிறதா அல்லது வரங்களாக இருக்கிறதா என்பதுதான். 2 அணியினரும் ஓரளவு தங்களுடைய விடயப்பரப்பிற்கான எல்லைகளில் நின்று எல்லைகளை முழுவதுமாக பயன்படுத்தியது போல தெரிகிறது. ஆனாலும் நாங்கள் மாணவர்கள் என்பதற்கு அப்பால் இவர்கள் ஒரு ஆசிரிய மாணவர்கள் என்ற வகையிலே இன்னும் சில கருத்து மேம்பாட்டுகளை எதிர்பார்த்திருந்தோம் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பதிவு செய்ய பின்னிருக்கப் போவதில்லை. அவர்கள் எதிர்காலத்தில் அந்த தன்மைகளையும் தங்களுக்குள் வளர்த்து கொண்டு இன்னும் தங்களுடைய பேச்சாற்றலை மேம்படுத்துவார்கள் என்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்தும் தருவதற்கு இந்த சொற்சமர் களம் தயாராக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, ஒரு சமூகத்திலே ஒரு விடயம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கின்ற போது, பொதுவாக இன்றைக்கு பலர் சொல்லுவார்கள், சரியண்டா சரி இல்லாட்டி சொறி. இந்த சரி சொறி இந்த 2 இடத்திலே இருக்கக்கூடிய வித்தியாசம், நல்லவைகள் நடக்கின்ற போது
அதனுடைய பிரதிபலன்கள் என்பதும் அதனுடைய வரப்பிரசாதங்கள் என்பதும் அதன் மீதான ஈர்ப்பும் கவனமும் இன்றைக்கு சமூகத்தில் அவ்வளவு செல்வாக்கு செலுத்துவதில்லை. ஒருவர் நல்ல காரியம் செய்கிறார் என்று சொன்னால் அது அப்படியா நல்லதா ஆ சரி நல்லது வாழ்த்துக்கள் என்றதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு சமூகத்தை பிறழ்வு என்பது ஒரு சமூகத்தை வஞ்சிக்கின்ற தன்மை சமூகத்திலே ஒரு அநாகரிகமான செயல் ஒன்று அங்கே நிகழுகின்ற போது அது பரபரப்பாகிறது. அந்த பரபரப்பு சிலவேளை பல்வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஒரு வெள்ளைக்கடதாசியில் ஒரு கருப்பு துறியை தெளித்துவிட்டு என்ன தெரிகிறது என்று கேட்டால் அந்த பெரிய பரப்பில் இருக்கின்ற வெள்ளைக்கடதாசி என்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு வருவதில்லை. அங்கே ஒரு கருப்பு மை துளி ஒன்று தெரிகிறது என்று தான் சொல்லுகிறார்கள். அப்போ குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் இழப்புகளும் தான் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு பெரிய பாதிப்பாக தெரிகிறது. வரங்களாக இருக்கின்ற போது சமூக வலைத்தளங்களால் சமூகத்துக்கு நல்லது நடக்கிறது என்று மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்வதை விட சமூக வலைத்தளங்களில் இந்த சமூக வலைத்தளங்கள் சமூகத்திலே பெரிதும் சாபத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு செய்தி வருகின்ற போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. எனவே அந்த தன்மையை அடிப்படையாக கொண்டு இவைகளுடைய வாத பிரதிவாதங்கள் ஓரளவு சமநிலையில் இருந்தாலும் இந்த சாபங்கள் என்று வருகின்ற அணியினுடைய கருத்தின் தொனி அவர்களுடைய கவலை எதிர்த்தரப்பினுடைய கருத்துக்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவு அவர்கள் முயற்சி செய்கின்ற போதும் அவர்களுடைய கருத்துக்களில் ஆத்மார்த்தமான ஒரு கவலை ஒன்று ஒரு துணியாக வந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எனவே அவர்களுடைய கவலை என்கின்ற அந்த துணியை சாதகமாக்கி கொண்டு இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது இன்றைய சமூகத்திற்கு சாபங்களாகத்தான் பெரிதும் இருக்கின்றன என்ற ஒரு தீர்ப்பினை நாங்கள் தந்து கொண்டு இது வரும் தீர்ப்பு அல்ல சாபங்கள் என்கின்ற அந்த நிலையிலிருந்து எங்கள் சமூகம் விழித்து கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய மிக நல்ல விஷயங்களை இவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதை உதாரணபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பயன்படுத்தி மேம்படுத்தி எங்களுடைய சமூகத்தை மேலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் முயல வேண்டுமானால் அந்த சாபங்கள் தருகின்ற அந்த சாபத்தில் இருந்து விமோசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாப விமோசனங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். எனவே சமூக வலைத்தளங்கள் சாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. எனவே அதிலிருந்து நாங்கள் தெளிவு பெற்றுக்கொண்டு சமூக வலைத்தளங்கள் தருகின்ற நல்ல வரங்களை வரப்பிரசாதங்களாக்கி எங்களுடைய சமூகத்தின் மேம்பாட்டுக்காக நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய படைப்பிடிப்பு கருமங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஜெகன் குழுவினரோடு மீண்டும் மற்றும் ஒரு சொற்சமரில் மற்றும் இரு அணிகளோடு உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் வணக்கம்.